நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மீண்டுமாய் உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் தியானத்திற்காகவும் முன்பாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். துயாவியே அன்பினாவியே துணையாளரே தேற்றுந்தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வர வேண்டும் வல்லவரே நல்லவரே வர வேண்டும் வல்லவரே நல்லவரே. அன்பின் தகப்பனே, மீ வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம் ஐயா. எங்கள் மத்தியில் நீர் அசைவாடும், கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களோடும் நீர் பேசும் அன்றே. இன்னும் ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் வளர்ந்து பெருக அனுக்கிரகம் தாரும், எங்களோடு பேசும், கற்றுத்தாரும், வழி நடத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத வசனம் ஆதியாகமம் 37:5. ஆதியாகமம் 37:5. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். இந்த நாளில் யோசேப்பை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். யோசேப்போடு ஆண்டவர் முதலாவது இடைப்படும்போது சொப்பனத்தின் மூலம் இடைப்பட்டார். சிறு வயதிலே தன் தகப்பன்கிட்ட செல்ல பிள்ளையாக இருக்கும்போது, விளையாட்டு பிள்ளையாக இருக்கும்போதே ஆண்டவர் யோசேப்போட சொப்பனத்தின் மூலம் பேச ஆரம்பித்தாருங்கிறத நம்ம பார்க்கோம். பாருங்கள், 5 யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான் இருக்கு. 9 அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன் என்றான். பாருங்கள், 2 ஒரு சொப்பனம். அப்போது இந்த காரியத்தில் பார்த்தோம்னு சொன்னால், யோசேப்புக்கு அடிக்கடி என்ன செய்து சொப்பனங்கள் மூலம் ஆண்டவர் பேசுகிறாரு. அப்போ அவனும் அதை என்ன செய்கிறான், சிறு பிள்ளைய போல நம்புகிறான், விசுவாசிக்கான், அவன் மனசில் அதை நிற்கி மற்றவர்களோடு அதை சந்தோஷமாக பகிர்ந்து கொள்கிறவனாகவும் அவன் காணப்பட்டான். சகோதரருக்கு அறிவிக்கான், தன்னுடைய தகப்பனுக்கும் அறிவிக்கிறான். அந்த சொப்பனத்தை அவன் அலட்சியமாக எண்ணலை, அசதியாக எண்ணலை. பாருங்கள், அந்த சொப்பனத்தை அறிஞ்ச பார்த்துட்டு அவன் என்ன சொல்கிறான், அவங்ககிட்ட போய் வேறு எதுவுமே சொல்லலை. சொப்பனத்தை சகோதரருக்கு அறிவிச்சிட்டு 6 அவன் சொல்லுதான், அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றதுன்றான். கண்ட சொப்பனத்தை அப்படியே கள்ளம் இல்லாமல் தன்னுடைய சகோதரர்களோடு அவன் என்ன செஞ்சிட்டான், பகிர்ந்து கொண்டான். அவன் மனசில் எந்த விதமான ஒரு தவறான எண்ணமோ, தன்னுடைய சகோதரர்கள் மேலே துறைத்தனம் பண்ண போகிறோம், தன்னுடைய சகோதரர்களுக்கு மேலாக நாம் இருப்போம், இந்த எண்ணம்லாம் இல்லை. ஏதோ ஒரு கனவு கண்டோம், அந்த கனவை யாரோ ஒருத்தட்ட அவர் என்ன செய்யணும், பகிர்ந்து கொள்ளணும். இந்த ஆசையும் விளையாட்டுத்தனமும் தான் இருந்துச்சு. ஒருவேளை அவனுடைய சகோதரர்கள் அவனை நேசிக்கலைன்னா கூட, அவனுக்குன்னு இருந்த கூட்டம் அந்த இடத்துல அவனுடைய சகோதரர்கள் தான். நேசிக்காத சகோதரர்கள்ட்ட போய் தன்னுடைய கண்ட கனவை விளையாட்டாக என்ன செய்கிறான், சந்தோஷமாக பகிர்ந்து கொண்டிருக்கான். ஒருவேளை சிறு வயதில் நாம் கூட நம்மக்கிட்ட பேசுகிறவங்களை குறித்து நிறைய நேரம் நம்ம என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் யாருக்கிட்டையாவது பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுனால நம்முடைய சந்தோஷங்களோட துக்கங்களை, நம்முடைய நன்மைகளை எல்லாத்தையும் என்ன செஞ்சுருப்போம்,
மற்றவங்கக்கிட்ட பகிர்ந்திருப்போம். ஆனால் மற்றவங்ககிட்ட பகிர்ந்ததின் நிமித்தம் அநேக சோதனைகளை நம்ம எதிர்கொண்டிருப்போம். அதே போல தான் இந்த யோசிப்பும் கூட, இவங்ககிட்ட பகிர்ந்து கொள்கிறதுனால நமக்கு பிரச்சனை வரும், இந்த இவங்ககிட்ட பகிர்ந்து கொள்கிறதுனால நமக்கு பெரிய நன்மை கிடைக்கும்னு நினச்சிலாம் அவங்க பகிர்ந்து கொள்ளலை. அவனோட ஒரே ஒரு அவன் கண்ட சொப்பனத்தை அவன் என்ன செஞ்சான், தன்னுடைய மனசில் அவன் வச்சிருந்தான், பகிர்ந்து கொட்டான். ஆனால் அவனுடைய சகோதரர்கள் தான் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், 8வது வசனத்தில், அவனுக்கு எந்த ஒரு வெளிப்பாடோ எதுவோ இல்லை. அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப்போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். இப்போது இந்த இடத்துல பார்த்தோன்னு சொன்னால், யோசேப்பு கண்ட கனவை மட்டும்தான் ஒரு படம் பார்த்த மாதிரி, ஒரு சினிமா பார்த்த மாதிரி, டிவியில் ஒரு கதை கேட்ட மாதிரி என்ன செய்கிறான், சகோதரர்கள்ட்ட பகிர்ந்து கொண்டான். அந்த அளவுக்கு தான் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் தெளிவும் இருந்துச்சு. அவன் தகப்பன்கள் செல்ல பிள்ளையாக இருந்தான், தகப்பன்கள் கீழ்ப்படிஞ்ச பிள்ளையாக இருந்தான். அவங்ககிட்ட அந்த தகப்பன் வீட்டில் இருக்கிறதுல, தகப்பனுக்கு கீழ்ப்படிக்கிறதுல உண்மை இருந்துச்சு, சகோதரனை நேசிக்கிறதுல ஒரு உண்மை இருந்துச்சு. இப்போ அந்த உண்மையை பார்த்த ஆண்டவர் அவனுடைய எதிர்காலத்தை குறித்து அவனுக்கு அவன்கிட்ட பேச ஆரம்பித்தார். எப்படி சாமுவேல்கிட்ட சத்தத்தின் மூலம் பேசினவர், யோசேப்புக்கிட்ட காட்சியின் மூலம் என்ன செய்கிறாரு, பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் பேசும்போது கனவின் மூலம் பேச ஆரம்பிக்கிறார். பேச ஆரம்பித்தபோது அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம்லாம் யோசேப்புக்கிட்ட இல்லை. விளையாட்டாக தான் போய் தன்னுடைய சகோதரர்கிட்ட பேசுகிறான், தன்னுடைய தகப்பன்கிட்ட பேசுகிறான். 2வது சொப்பனத்தை போய் அவன் சகோதரர்கள்ட்டையும் சொல்லிட்டு தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது, அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன, நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கணிந்து கொண்டார்கள். இப்போ அவங்களுக்கு தான் ஒரு உள்ளூர ஒரு வெளிப்பாடு வருது, எங்கே இவன் பெரிய ஆயிருவானா, இவங்க எல்லாரையும் விட சகோதரரை விட பெரிய ஆளாக இருப்பானா, தாய் தகப்பனை விட பெரிய ஆளாக இருப்பானா அப்படின்னு அவங்க வாய் மூலமே இந்த வெளிப்பாடு கடந்து வருது. அப்போது யோசேப்பு நினச்சிருப்பான், இவங்க சொல்லலை, இவன் வந்து கனவை மட்டும்தான் நினச்சான், இப்போ சகோதரன் மூலமும் தகப்பன் மூலமும் அந்த வெளிப்பாட்டை அவன் விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ இந்த கனவுக்கு அர்த்தம் இதுவா, இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் இதுவா அப்படின்னு அவன் என்ன செஞ்சிட்டான், மனசில் நினைக்க ஆரம்பிச்சிட்டான், நினச்சதை விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டான், விசுவாசித்ததை விரும்ப ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது, மனசை வந்து தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் அப்படின்லாம் வேதவசனம் சொல்லுது. ஸோ அவன் சிறு பிள்ளையாக இருந்தால் கூட அந்த சின்ன கனவை விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டான், விரும்ப ஆரம்பிச்சிட்டான். அதையே ஒருவேளை தனியாக இருக்கிற நேரங்கள்லாம் அவன் உள்ளத்தில் இந்த சிந்தனை ஓடி இருக்கலாம் கட்டாயம். ஆனால் இப்போ பாருங்கள், இது என்ன காரியத்துக்காக சொல்ல வரனா, இந்த சாதாரண சொப்பனத்தை மூலம் ஆண்டவர் பேசும்போது நம்முடைய வாழ்க்கையில் கூட நிறைய கனவுகளை காண்போம். ஆனால் சில கனவுகள் ஞாபகம் இருக்கும், சில கனவுகள் வந்து ரொம்ப நம்மளே அலக்கழிக்கிற மாதிரி இருக்கும், சில கனவுகள் வந்து பெர்ஃபெக்டாக ஞாபகம் இருக்கும். இப்போ என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய கனவுகள் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அந்த கனவுகளை குடித்த வெளிப்பாடு எனக்கு தெரியட்டால் கூட, அந்த கனவுகள் என் இருதயத்தில் ஒரு சந்தோஷத்தையோ இல்லை மிகப்பெரிய பாதிப்பையோ கொடுத்தா, அதை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், டைரியில் எழுதி வச்சுருவேன். என்னுடைய பழைய டைரிகளில் நிறையா அந்த, ஆனால் எனக்கு அடிக்கடியெல்லாம் வராது. எப்போ சில நேரங்களில் ஏதாவது தெளிவில்லாமல் இருக்கும், அதை வந்து தொல்லையின் திரட்சினா சொப்பனம் பிறக்கிறது போலங்கிறத விட்டுருவேன். ஆனால் எந்த கனவு என்னுடைய இருதயத்தில் மறுநாள் அப்படியே ஞாபகம் வருதோ, எந்த சொப்பனோ என்னுடைய சிந்தையை பாதித்த மாதிரி, ஒருவேளை அது சந்தோஷமாக இருக்கலாம் இல்லை துக்கமாக இருக்கலாம், பாதிச்சதோ அதை நான் உடனே டைரியில் எழுதிருவேன். அந்த சந்தோஷமாக இருந்தால் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இது எனக்கு மனசுக்கு நிறைவாக இருக்குது, அப்போ இதோட நன்மையை சுதந்திரிக்க எனக்கு அருள் செய்யுங்க, இதுக்கு நேரம் என்னை நீங்கள் வழிநடத்துக்கிறதுக்காக நன்றின்னு ஜெபம் பண்ணுவேன். ஒருவேளை அதில் உள்ளது வந்து எனக்கு மங்களாவோ இல்லை தெளிவில்லாமலோ இல்லை ஏதோ கலக்கத்தையோ கொடுத்தா, அந்நிய பாசையில் ஆண்டவரோட அர்த்தம் தெரியட்டாலும் இல்லை எனக்கு புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நான் என்ன செய்வேன், ஜெபம் பண்ணுவேன், இல்லை அந்நிய பாசையில் ஜெபம் பண்ணி ஆண்டு கரத்தில் ஒப்பு கொடுப்பேன். ஆண்டவர் சில காரியங்களை தெளிவாக நடத்தி இருக்கிறாரு, இன்னும் நடத்தி கொண்டிருக்கிறாரு, இன்னும் அந்த சொப்பனத்துக்கு நேராக என்னை நடத்தி கொண்டு போய்கொண்டு இருக்கிறார், அதை நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல யோசேப்புக்கு சொப்பனம் வந்துச்சு, அந்த சொப்பனத்தை ஆண்டவர் கொடுத்த சொப்பனமாக அவனுடைய சகோதரர்கள் மூலம் தகப்பன் மூலம் அந்த வெளிப்பாட்டை விசுவாசித்து அவன் என்ன செஞ்சான், ஏற்றுக்கொண்டான்.
இப்போ தகப்பன் வீட்டில் அவன் செல்ல பிள்ளையாக இருக்கான். அந்த செல்ல பிள்ளைக்கு சொப்பனமும் கிடச்சிது. கொஞ்சம் நாள் ஆச்சு, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவனுக்கு பேரையே அவங்க சொல்ல இதை மாதிரி அவன் எத்தனையே பகிர்ந்து கொண்டானோ. வேதம் வந்து இந்த ரெண்டை தான் என்ன செஞ்சுருக்கு, பதிவு பண்ணியிருக்கு. ஆனால் நிறைய சொப்பனங்கள் இது மாதிரி சிறுபிளத்தனமாக கண்டதெல்லாம் எல்லாருக்கிட்டே என்ன செஞ்சுருக்கலாமே சொல்லியிருந்திருக்கலாம். அதனால தான் அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு பேரே சொப்பனக்காரன் என்ன செஞ்சிட்டாங்க, வச்சிட்டாங்க. பாருங்க, 19வது வசனத்தில் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றில் போட்டு அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் என்று பார்ப்போம் என்றார்கள். அப்படி அவன் என்ன செய்ய, இவன் பெரிய சொப்பனை கண்டானா, நமக்கு மேலே தலைவனாரோ, இவன் சொப்பனை எப்படி முடியுதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுறாங்க, குள்ள தூக்கி போட்டாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் ஒரு காலம் வந்துச்சு, அவரை குழியில் தூக்கி போட்டாங்க, எகிப்துக்கு போனான். எகிப்துக்கு போன பிறகு அவனை கொண்டு என்ன செஞ்சாங்கன்னா ஜெரசாலையில் போட்டாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், பொத்திப்பாரின் வீட்லேயும் அவன் வந்து ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான நிலமையில் இருக்கான். பாருங்கள், குடும்பத்தில் செல்ல பிள்ளையாக இருந்தவனை விற்று போட்டாங்க. பொத்திப்பார் வீட்டில் அவன் வந்து அடிமைகளுக்கு அதிபதியாக என்ன செஞ்சான், உயர்த்தான். எகிப்தியனோட வீட்டில் இருந்தான். எஜமான் வந்து அவன் என்ன செஞ்சான், தனக்கு ஊழியக்காரன் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். ஸோ அந்த இடத்துலையும் அவனுக்கு ஒரு நல்ல ஒரு பொறுப்பை கொடுத்து ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து வச்சுருந்தார். உலக பிரகாரமாகவும் அவர் ஆசீர்வாதமாக தான் அவன் அந்த இடத்துல ஒரு உலக பிரகாரமான உயர்வுக்கு நேராக தான் அவன் போயிருந்தான். அந்த இடத்துல இருந்து ஒரு போராட்டம் வந்தப்போ திரும்ப சிறைச்சாலைக்கு வர்றான். 40வது வசனத்தில் 22வது வசனம் சொல்லி, சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையில் ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதற்கு யோசேப்பு செய்வித்தான். இங்கேயும் ஒரு பொறுப்பு அவனுக்கு என்ன செய்து அவனுடைய உண்மையின் நிமித்தம் கொடுக்கப்படுது. தகப்பன் வீட்லேயும் தகப்பன் கொடுத்த பொறுப்பில் உண்மையாக இருந்தான். போத்திப்பார் வீட்லேயும் போத்திப்பார் கொடுத்த பொறுப்பில் உண்மையாக இருந்தான். சிறைச்சாலையிலே இவனை நம்பி பொறுப்பு ஒப்படைக்கப்படுது. ஸோ யார் ஒருத்தர் கடவுளுக்கு உண்மையாக இருக்கோமோ அவங்கள நம்பி எந்த இடத்துல இருந்தாலும் அந்தந்த இடத்துக்கு தக்கையாதான பொறுப்பு ஒப்படைக்கப்படுது. அந்த பொறுப்பில் இந்த யோசேப்பு உண்மையாக இருந்துக்கிட்டே இருக்கான். அவன் நிமித்தம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுதாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் சிறைச்சாலையில் இருக்கும்போதும் சொப்பனங்கள் என்ன செய்து, இவனுக்கு சொப்பனம் வரல, இன்னொரு இவனோடு இருக்கிற மக்களுக்கு சொப்பனம் வருது. சிறைச்சாலையில் இருக்கிற பான பாத்திரக்காரனுக்கும் சுயம்பாகிய தலைவனுக்கும் சொப்பனம் வந்தது. நம்ம இதெல்லாம் நம்ம அறிஞ்ச பகுதி. பட் இந்த இடத்துல முதல்ல சொப்பனத்தை மட்டும் கண்டு வெளிப்பாடு அவனுக்கு கிடைக்கல. வெளிப்பாடு தகப்பன் மூலமா சகோதரர் மூலமா தான் அவனுக்கு கிடைச்சிது. அதை தான் அவன் விசுவாசிச்சான். ஆனால் இந்த இடத்துல இந்த சிறையில் இருக்கிற அரண்மனையின் விசாரிப்புக்காரங்க கண்ட சொப்பனத்துக்கு, சொப்பனத்து நிமித்தம் அவங்க கலங்கியிருக்காங்க. இவன் என்னன்னு கேட்கான், அவங்க சொப்பனத்தை சொல்கிறாங்க. அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் பாருங்க, முதல்ல வெளிப்பாடு அவனுக்கு சொப்பனத்தை கொடுத்தவர், இப்போ சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லக்கூடிய கிருபைக்கு நேராக அவன் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் வளர்ந்துருக்கான். ஸோ அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவனை நடத்தி வந்த பாதைகள் உலக பிரகாரமான உயர்வுக்கு நேராகவும் அவனை கொண்டு போச்சு, ஆவிக்குரிய உயர்வுக்கு நேராகவும் அவனை வழி நடத்தியதுங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். பாருங்க, அவனுக்கு சொப்பனை மட்டும் இல்லை, இப்போ சொப்பனை காண்கிறவனாக மட்டும் இல்லை, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறவனாகவும் அவன் என்ன செஞ்சான், அந்த இடத்துல காணப்பட்டான். பான பாத்திரக்காரனுக்கும் ஒரு அர்த்தம் சொன்னான், சிவம்பாகியோட தலைவனுக்கும் ஒரு அர்த்தம் சொன்னான். அவன் சொன்ன அர்த்தத்தின் படியே அது அவர்களுக்கு சம்பவித்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். பாருங்க, இந்த பான பாத்திரக்காரன் பின்னால் பார்வோன்ட்ட சொல்லும்போது சொல்லுவார், நல்லா இருக்குது, 22வது வசனம், 40வது அதிகாரம் 22வது வசனத்தில், யோசேப்பு அவர்களுக்கு சொன்ன அர்த்தத்தின்படியே சம்பவித்தது. நமக்கு தெரியும், ஒருத்தர் உயர்த்தப்பட்டான், ஒருத்தர் தூக்கிலிடப்பட்டான், அது ரெண்டுமே அர்த்தம் வந்து யோசேப்பு சொன்னான். ஸோ இதில் இருந்து என்னென்னா, யோசேப்பு சொப்பனத்தை ஆண்டு வெளிப்படுத்தினதை விசுவாசித்தான். ஆண்டு வெளிப்படுத்தின அந்த விசுவாசித்தான் கிடைச்ச வெளிப்பாட்டுக்கு இன்னும் உண்மையாக இன்னும் உத்தமமாக இருந்தால் ஆண்டவர் ஒரு நாள் என்ன நல்ல பொறுப்புக்கு கொண்டு போகிறாருங்கும் போது, கொஞ்சம் பொறுப்பை கொடுக்கும்போது கூட அந்த பொறுப்பில் அவன் உண்மையாக ஆண்டவருக்கு இருந்ததுனால அவனை சுற்றி இருந்த ஜனங்கள் அவனுக்கு கீழாக இருக்கக்கூடிய கிருபை ஆண்டவர் கொடுத்துருந்தாரு. அது பொத்திப்பார் வீடாக இருந்தாலும் சரி, சிறைச்சலையாக இருந்தாலும், இன்னும் அவன் ஆண்டருக்குள்ளே வேரூண்ட ஆண்டவர் அவனை என்ன செஞ்சார், வளர்த்துக்கிட்டே இருந்தார். அவனுடைய கிருபை வரங்கள் என்ன செஞ்சுக்கிட்டே இருந்தது, வளர்ந்துக்கிட்டே இருந்தது. சொப்பனத்தை காண்கிற வரம் இருந்தது, காட்சியின் மூலம் ஆண்டவர் அவனோட கனவின் மூலம் பேசினார். இப்போ சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லக்கூடிய கிருபை ஆண்டவர் என்ன செஞ்சார், கூட்டி கொடுத்தார்.
சரி, அதுலேயும் அவன் உண்மையாக இருந்தான், சிறைச்சாலையில் இருந்தான். இவன் சொன்ன அர்த்தத்தின்படி மற்றவங்களுக்கு சம்பவித்தது, அவங்க ஆசீர்வாதமாக உயர்த்தப்பட்டுட்டாங்க. உயர்த்தப்பட்டவங்க இவங்க மறந்து போனாலும் ஆண்டவர் அவனை மறந்து போகலை, இவனும் ஆண்டவரை மறந்து போகலை, இன்னும் உண்மையாக இருந்தான். இன்னும் உண்மையாக இருக்கப்ப ஆண்டவர் என்ன செஞ்சுன்னா, ஒரு நாள் பார்வோனுக்கே சொப்பனம் வந்துச்சு. பார்வோனுக்கு சொப்பனை வந்த உடனே பார்வோன் மிகவும் கலங்கியிருக்கான். எல்லாரையும் கூப்பிட்டு கேட்டான், யாருக்கும் சொல்ல முடியலை. இப்போ ஆண்டவர் பான பாத்திரக்காரனுக்கு மூலம் பார்வோன்கிட்ட பேசுகிறாரு. அவன் சொல்கிறான் 12:12, அப்பொழுது தலையார்களின் அதிபதிக்கு வேலைக்காரனாகிய 11 இருந்து சொல்லுவோம், 10 இருந்து அப்பொழுது பான பாத்திரக்காரரின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. பார்வோன் தம்முடைய ஊழியக்காரர் மேல் கடும் கோபம் கொண்டு என்னையும் சுயம்பகலின் தலைவனையும் தலையார்களின் அதிபதி வீடாகிய சிறைச்சாலையிலே வைத்திருந்த காலத்தில் நானும் அவன் ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டோம். அப்பொழுது தலையாரிகளின் அதிபதிகளுக்கு வேலைக்காரனாகிய எபிரேய பிள்ளையாண்டன் ஒருவன் அங்கே எங்களோட இருந்தான். அவனிடத்தில் அவைகளை சொன்னோம். அவன் நாங்கள் கண்ட சொப்பனங்களுக்குரிய வெவ்வேறு அர்த்தத்தின்படியே எங்கள் சொப்பனத்தின் பயனை சொன்னான். அவன் எங்களுக்கு சொல்லிய அர்த்தத்தின்படியே நடந்தது அப்படின்னு சொன்ன உடனே அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன் என்றான். பாருங்க, சகோதரர்கள் வந்து இவனுக்கு சொப்பனக்காரன் தான் பெயர் வச்சுருந்தாங்க. ஆனால் இங்கே சிறைச்சாலையில் இவனுக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிறவங்க பேரும் கூடுதலாக என்ன செஞ்சுட்டு சேர்ந்துக்கிட்டு. அப்போது பார்வோன் என்ன செய்கிறாரு, அதை கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ சொப்பனத்தை, நான் உன்ட்ட சொப்பனத்தை சொன்னால் நீ அர்த்தத்தை சொல்வியான், நீ எனக்கு சொல்லுன்னு சொல்லி சொப்பனத்தை சொல்கிறாரு. இப்போ அர்த்தத்தை என்ன செஞ்சிட்டாரு, யோசேப்புன்னு சொல்கிறாரு சொப்பனத்துக்கு. ஆனா இல்லை, ஆண்டவர் உங்களுக்கு மங்களகரமான உத்தரவு அருள்வாராகன்னு சொல்லிட்டு ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமையை கொடுத்துட்டு அந்த சொப்பனத்தை கேட்காரு. சொப்பனத்துக்குரிய வெளிப்பாடு ஆண்டவர் அவனுக்கு கொடுக்குறாரு, அதை சொல்கிறாரு. அந்த வெளிப்பாடை பார்வோன் மனதில் இருந்த கலக்கத்தை எல்லாம் என்ன செஞ்சிருச்சு, நீக்கி போட்டுட்டு. அப்போ ஆமாம், சரியாக தான் நீ சொல்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னோடனே, இப்போ இது அர்த்தத்தை சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அர்த்தத்தை மட்டும் சொல்ல, அர்த்தம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையை குறிக்கி, வரப்போகிற நாட்களில் வரக்கூடிய செழிப்பையும் சொல்லுது, செழிப்புக்கு பிறகு வரக்கூடிய பஞ்சத்தையும் சொல்லுதுனால யோசேப்பு அந்த பார்வோன்கிட்ட சொல்லாரு, உங்களுக்கு செழிப்புள்ள காலத்தை கடவுள் தரப்போறாரு, இந்த செழிப்புள்ள காலத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா பஞ்சமுள்ள காலத்தில் என்ன செய்யலாம், நாமளும் ஆசீர்வாதமாக இருக்கலாம். அதனால் ஆண்டவர் உங்களுக்கு இதை வெளிப்படுத்தியிருக்காரு, பார்வோன் நீங்கள் ஞானமாக நடந்துக்கோங்க அப்படிங்க ஒரு தீர்வையும் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. பாருங்க 31:36 வரப்போகிற மகா கொடுமையான பஞ்சத்தால் தேசத்தில் முன்னிருந்த பரிபூரணமெல்லாம் ஒளிந்துவோம். இந்த காரியம் தேவனால் நிச்சயப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொட்டு இந்த சொப்பனும் பார்வோனுக்கு ரெட்டித்தது. ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராகன்னு சொல்லிட்டு பின்னால் நிறைய ஆலோசனைகளை கொடுக்காரு. இப்படி இப்படி செழிப்புள்ள காலத்தில் நீங்கள் இப்படிலாம் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் பஞ்சமுள்ள காலத்தில் அந்த பஞ்சத்தை நம்ம சமாளிக்கவும் செய்யலாம், மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்கலாம்ங்க ஒரு தீர்வையும் இப்போ யோசேப்பு என்ன செய்கிறாரு பார்வோனுக்கு சொல்கிறாரு. யோசேப்புக்கிட்ட பார்வோன் கேட்டது சொப்பனத்துக்கு அர்த்தம் மட்டும்தான். ஆனால் சொப்பனத்துக்கு அர்த்தத்தையும் சொல்லி அந்த பிரச்சனைக்குரிய தீர்வையும் என்ன செஞ்சிட்டார் இந்த இடத்துல யோசேப்பு சொன்னார். இது யோசேப்போட இன்னொரு வளர்ச்சியை குறிக்குது. இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகம் அதிகமாய் விருத்தி அடைந்தார்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அதே போல் இந்த யோசேப்பு தகப்பன் வீட்டில் இருக்கும்போது வெறும் சொப்பனக்காரராக இருந்தார். அவர் நாளுக்கு நாள் வளர்ந்து தேவனுடைய கிருபையில் பலப்பட்டு வளர்ந்து வரும்போது சொப்பனக்காரனாக மட்டும் இல்லை, மற்றவங்க கண்ட சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிறவராகவும் வளர்ந்திருந்தார். இப்போ ராஜா கண்ட சொப்பனத்துக்கு அர்த்தமும் சொல்லி அதோடய அர்த்தம் எந்த விதமான காரியத்தை
ஆண்டவர் தேசத்தில் செய்ய போகிறாருங்கக்கூடிய அந்த காரியத்தையும் வெளிப்படுத்தி அந்த காரியத்துக்குள்ள தீர்வையும் வெளிப்படுத்துகிறவராக இந்த நாளில் ஆவிக்குரிய நிலையில் அவர் உயர்ந்து காணப்பட்டார். நாமும் தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டுடைய காரியத்தில் நம்ம உண்மையாக இருக்கும்போது நாளுக்கு நாள் அவருடைய கிருபையில் பலப்பட 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 கர்த்தருக்கு பயந்து நீதியை செய்ய 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 ஆண்டவர் நம்மையும் கூட இந்த விதமாக கொஞ்சத்துக்கு கொஞ்சம் கிருபையை நம்ம பயன்படுத்தும் போது அந்த சொப்பனத்தில் கண்ட சொப்பனத்தை அவைத்த மற்றவனோட விசுவாசத்தோடு பகிர்ந்து கொண்ட போது அவங்க மூலம் கிடைச்ச வெளிப்பாடை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட போது அதற்கேற்ற தன்னுடைய வாழ்க்கையை வடிவமைத்து கொண்டு அவருடைய கிருபையில் பலப்பட்ட போது சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லக்கூடிய கிருபையை காண்று கூடுதலாக கொடுத்தாரு. காலப்போக்கில் அந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லக்கூடிய ஞானத்தையும் ஆண்டவர் கொடுத்தாரு. அந்த தீர்வை உண்டு பண்ணுகிற மனுஷனா, அபிஷேகம் பெற்ற மனுஷனா பாருங்க, அவர் சொல்கிறார் 38வது வசனத்தில், அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ? அதனால் தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமுள்ள வேறொருவனும் இல்லை, நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய் அப்படின்னு சொல்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, எகிப்து தேசம் முழுமைக்கு நான் உன்னை அதிகாரி ஆக்குனேன்னு சொல்லி பல விதமான பொறுப்புகளை அவர் கையில் ஒப்பு கொடுத்து தன்னுடைய தேசத்துக்கு மட்டும் இல்லை சுற்றியிருந்த எல்லா தேசங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி பார்வோ நல்ல பார்வோன் மூலம் தேவனே யோசிப்பை உயர்த்தினார். பாருங்க, சொப்பனத்தில் உண்மையாக இருந்த, கண்ட சொப்பனத்துக்கு உண்மையாக இருந்த யோசேப்பை காணாத கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஸோ ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்குறோம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறோம். தியானித்து எது வரைக்கும் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாரோ அதில் உண்மையாக இருக்கும்போது இன்னும் கூடுதலான காரியங்களை, கிருபைகளை, வரங்களை ஆண்டவர் நமக்கு தர வாஞ்சை உள்ளவராக இருக்கிறாரு, தாகம் உள்ளவராக இருக்கார். நமக்கு கீழ்ப்படிய கூடுதலான வரங்களை, ஞானங்களை ஆண்டவர் தருவார். வசனம் 1 கொரிந்தியர் 14 அதிகாரத்தில் இருக்கிற மாதிரி அன்பு, 13 அதிகாரத்தில் அன்பு, அந்த அன்பில் உண்மையாக இருக்க முடியும். ஏன்னா யோசேப்பை குறித்து பார்த்தோன்னா அவன் அன்பில் உண்மையாக இருந்தான். ஆண்டவரை நேசிக்கிறதுலேயும் சரி, ஆண்டோடைய அன்பை கொண்டு மற்றவர்களை நேசிக்கிறதுலேயும் சரி, அவன் உண்மையாக இருந்ததுனால அந்த அன்பினை தொடர்ந்து வரிவைகளில் அன்பே பெரியதுன்னு அந்த வசனம் முடியுது. அதை தொடர்ந்து 14வது அதிகாரத்தில் அன்பா, அந்த ஆண்டோடைய அன்பு, அந்த ஆண்டோடைய கனிகள் யாருக்குள்ளே காணப்படுதோ அவங்களுக்குள்ள தான் வரங்களும் அதிகமாக வெளிப்படும். வரங்கள் இயற்கையாக இருக்கும் எல்லாருக்குள்ளேயும், ஆனால் அந்த வரங்கள் வளரணும், வளர்ந்து கனியாகி அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறணும் அப்படின்னு சொன்னால் அந்த அன்பில் நம்ம நிலைச்சிருக்கும் போது அந்த வரங்கள் நமக்கு கொடுக்கப்படும். கொடுக்கப்பட வரத்தை நம்ம உண்மையாக பயன்படுத்தும் போது, மற்றவங்களுக்கு தொல்லையாகவோ நம்முடைய பெருமைக்காகவோ பயன்படுத்தாமல் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி நம்ம பயன்படுத்த ஆண்டவர் கூடுதலான வரங்களை கூட்டி கூட்டி தராரு. பாருங்கள், அவனுக்கு முதல்ல வெளிப்பாடு கனவின் மூலம் ஆண்டவர் பேசினார். அதுக்கு அப்புறம் வெளிப்பாட்டு கிருபையை கொடுத்தாரு. அதை தான் அறிவை உணர்த்தும் வசனங்கிறது. அதுக்கப்புறம் ஞானத்தை போதிக்கும் வசனமாக அவனுக்குள்ளே வந்ததுனால தான் அந்த பிரச்சனைக்குள்ள தீர்வையும் கொடுத்தாரு. அந்த தீர்வை செயல்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரியாக, விவேகமுள்ள மனுஷனாக அவனையே ஏற்படுத்தி தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக உயர்த்தினார். கர்த்தர் நம்மையும் அப்படி ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறாரு. கடவுள் கொடுத்த கொஞ்ச கிருபையை, கொஞ்ச வரத்தில் நம்ம உண்மையாக இருப்போம். ஆண்டவர்கிட்ட கூடுதலான வரங்களை பெற்று அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் அவருக்கு அவருடைய ராஜ்யத்து மகிமைக்காக நம்ம எடுத்து பயன்படுத்துவாராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.